வணக்கம் மக்கள். சிந்து வீடியோ நம்ம போருட்டோ எபிசோட் 290 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போருட்டோ கவாக்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஷினோபி அவங்களோட செக்யூரிட்டி கார்டாக இருக்கார். இவரோட வேலை என்னென்னா, ஆபத்தில் சண்டை போட்டு மற்றவங்க எல்லாருமே காப்பாற்றுறது இல்லை. இவர் ஒரு சென்சாரி டைப், அதாவது மற்றவங்களோட சாக்ரால இவரால் டிடெக்ட் பண்ண முடியும். இவங்க எல்லாரையும் சேஃபாக கண்காணிக்கணும். ஆல்சோ பக்கத்தில் யாராவது எதிரிங்க வந்து அதை உடனடியாக இவர் ரிப்போர்ட் பண்ணால் மற்றவங்க எல்லாருமே இவங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கமாரவை மீட் பண்ணி அம்மோட பேசுகிறாரு, நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் எங்களை பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. சொல்லப்போனால் கோடால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. கோட அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது, ஆனால் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். பதிலுக்கு சிக்கமார் சொல்கிறாரு, ஓவராக நல்ல மாதிரி நடிக்காத, எல்லாமே உன்னோட பிளான்னு எனக்கு தெரியும். சொல்லப்போனால் இது வரைக்கும் நடந்த எல்லாமே நீ பிளான் பண்ணபடி மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சில விஷயங்களை நான் பிளான் பண்ண தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என்ன மாரி பல விஷயங்கள் நடந்துடுச்சு. முக்கியமாக கவாக்கி வருவான், அவனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, அதுவும் ஒக்காகியோட கண்ட்ரோலே போவான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. கவாக்கி சின்ன வயசுலேருந்தே ஜிகன் கையால் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுப்பி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டைமாக நருட்டோ அவன் மேலே பாசம் காட்டினதோ பாசம்னா என்னென்னு தெரிய வந்து அவனுக்கு நருட்டோவை ரொம்பவே பிடிச்சிடுச்சு. இப்போ அவன் தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒக்காகிவை காப்பாற்றணும்னு ரொம்பவே தீவிரமாக இருக்கான். அப்படி கூட இருக்கலாம், ஆனால் இன்னொரு பக்கம் கோடை பற்றி எனக்கு பெருசாக எந்த விஷயமும் தெரியாது. ஒரு வேளை இந்த பிளான் எல்லாத்தையுமே விட்டுட்டு அமைதியாக வாழ அவன் நினைப்பானா என்ன? அது மட்டும் நடக்க வாய்ப்பே இல்லை. பிரச்சனை எல்லாம் ஈஸியாக முடிஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் கோடு மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நைட் ஆகிடுச்சு. இப்போ நருட்டோ அண்ணன் என்னட்டா, ரெண்டு பேரும் டிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க. போருட்டோ அவன் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஈமா வரி தூங்கிட்டா. நான் குப்பையை கூட்டிகிட்டு வரேன், கவாக்கி வெளியில் வரேன். அங்கே இருக்கிற ஷினோபி தொடர்ந்து அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ கவாக்கி குப்பையை தூக்கி போட்டுட்டு திடீர்னு ஒரு புதருக்குள்ளே போயிட்டான். நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஷினோபி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ 10 செகண்ட் அந்த புதருக்குள்ளே இருந்தது, கவாக்கி வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே போயிடறான். இப்போ போருட்டோ கவாக்கி கிட்டே பேசுகிறான். வித்தியாசமான ஒரு விஷயத்தை என்னால் உணர முடியுதுன்னு, ஆனால் கவாக்கி நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு உள்ளே போயிட்டான். வெளியிலேருந்தா அந்த வித்தியாசமான சக்தி வரதை நம்ம போருட்டோவால் உணர முடியுது. இருந்தால் கூட அந்த சக்தி என்னென்னு அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அதே நேரத்தில் வெளியில் இருக்க ஷினோபியால் ஒன்றுமே உணர முடியல. என்னென்னு பார்த்தா புதருக்குள்ளே போன கவாக்கி ஒன்று அங்கே மட்டும்தான் இருக்கிறான், அவனோட ஷேடோ க்ளோன் தான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ ஈடா இந்த விஷயத்தை பற்றி கோட்கிட்ட சொல்கிற கவாக்கி அவனோட சாக்ரா சிக்னேச்சரை ஃபுல்லாகவே அழிச்சிட்டானான். பொதுவாக ஓட்ஸுக்கியால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், ஆனால் கவாக்கி எப்படி பண்ணான்னு ஈடாக்கே சுத்தமாக தெரியல. கவாக்கி பைபிள் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கா மட்டும் புரியுது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்டோ ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்க கவாக்கி தொடர்ந்து கூட்டுக்கிட்டே இருக்கான், ஆனால் அவன் வரவே மாட்டான். இந்த சத்தம் கேட்டு நருட்டோ என்னென்ன வந்து விசாரிக்க போது பொருட்டோ சொல்கிறான், வெளியிலேருந்து ஒரு வித்தியாசமான சக்தி வருது, ஆனால் என்னென்ன என்னால் சரியாக உணர முடியல. கவாக்கி தான் ஏதோ பண்ணியிருக்கான், அவன் வெளியில் போனதுக்கப்புறம் தான் இப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. இப்போ வெளியில் இருக்க ஷினோபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டதோ கவாக்கியோட சாக்ரா வீட்டுக்குள்ளே தான் நார்மலாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் பொருட்டோ அதை நம்பவே மாட்டான். கவாக்கி ஏதாவது பண்ணானே அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதனால ரெஸ்ட் ரூமோட கதவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கவாக்கி அங்கே இருக்கிறான், ஆனால் அது ஒரு ஷேடோ க்ளோன். இப்போ அந்த ஷேடோ க்ளோன் மறைஞ்சு போயிடுச்சு. கவாக்கி பைபிள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே ஏமாற்றி இப்போ வில்லேஜை விட்டு வெளியில் வந்துட்டான். ஆனால் அவனை ஈடா தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் போகிற லொக்கேஷனை கோட்கிட்ட சொல்கிறான். உடனே கூட அவனோட சக்தி யூஸ் பண்ணி இப்போ வில்லேஜுக்கு வெளியில் வந்துட்டான். ஈடா மேலே ஒரு மார்க்கிங் வச்சிருக்கான், அதை யூஸ் பண்ணி அவ கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். கவாக்கி இருக்க இடத்த அவ சொன்னதை கூட அந்த லொக்கேஷனை நோக்கி போயிட்டு இருக்கான். ஈடா வார்னிங் கொடுக்குறா கோவத்தில் கவாக்கியை போட்டு தள்ளிடாதுன்னு. இப்போ கவாக்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சதை அவன் மேலே ஒரு மார்க்கிங்கை போட்டுட்டு அவனை பிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் கவாக்கி ஓடி போன விஷயத்தை பற்றி நருட்டோ எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லாருமே ட்ரேஸ் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் கவாக்கியோட சாக்ராவை சுத்தமாக அவங்களால கண்டே பிடிக்க முடியல. முக்கியமாக கவாக்கி எதனால் ஓனானு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ பொருட்டோவால் கூட அவனோட சாக்ராவை ட்ரேஸ் பண்ண முடியல, அவன் ரொம்பவே தூரமாக போனனால. இருந்தாலும் அவன் போன டைரக்ஷன் எனக்கு தெரியும்னு பொருட்டோ ஃபாலோ பண்ணுறான். மற்றவங்க எல்லாருமே கவாக்கியை கண்டுபிடிக்க வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. பொருட்டோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கான். கவாக்கியோட சாக்ராவை கண்டுபிடிச்சி வர முடியலன்னா கூட பொருட்டோவோட சாக்ராவை அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கவாக்கி பைப்புள்ள தொடர்ந்து கோடு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் கோடு மேலே ஒன்றுமே வேலைக்கு அவ்வளவு பைப்புள்ள ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கனால அவனோட கழுத்திலே ஒரு உத கொடுத்து பறக்க விடுறான். இப்போ ஈடா லைட்டாக பயப்படுறா, பார்த்து என்னோட தங்கத்தை பயங்கரமாக அடித்து டேமேஜ் பண்ணிடாத, அவன் தான் எனக்கு வேணும்னு. சரி சரி வீடு, ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன்னா அதனால தான் சும்மா அவனுக்கு வணக்கம் வச்சேன். இப்போ கவாக்கி பெருசாக ஒரு எனர்ஜி பீமை யூஸ் பண்ணி நம்ம கூட அட்டாக் பண்ணுறான். அதை அவன் மேலே படுது, ஆனால் ஒரு சின்ன கீரலை கூட உருவாக்கல. அந்த அளவுக்கு கோடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆமாம், எதுக்காக இப்போ நீ தனியாக வெளியில் வந்த, உள்ளே இருக்க போது நீ பாதுகாப்பாக தானே இருக்கேன்னு கோடு கேட்க, நான் வெளியில் வந்ததுக்கான காரணமே உன்னை மீட் பண்ணதா, ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் வருவ நானே சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஜிகனோட சாவில் சம்மந்தப்பட்டவங்களை நீ பழி வாங்க பார்க்குறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிது. சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு அதில் பெருசாக எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஜிகனை போட்டு தள்ளினதே நான் தான். என்னோட உயிரை வேணும்னா நீ எடுத்துக்கோ, ஆனால் மற்றவங்க யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் கொடுக்காமல் வீட்டுன்னு சொன்னதும் கோடு பைப்பில் அவனை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறான்.
இதோ பார்ப்பா கவாக்கி, உனக்கு நிலைமை சுத்தமாக புரியலன்னா அவனோட வயிற்று ஒரு உத கொடுக்குறா. நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஜிகன் சாவுக்கு, நீ காரணமாயிட்ட. இருந்தால் கூட நான் இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனால் உன் கூட இருக்கிற மற்றவங்க எல்லாரோட கதையை முடிச்சு நான் மேலே அனுப்ப போகிறேன். சொல்ல போனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நான் ஃபோட்டோ தான் தள்ள போகிறேன். இந்த மாதிரி நீ கெஞ்சுறதை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்ச நாளாக இருந்தால் கூட ஒரு ஓட்சிக்கியோட விசலாக நீ இருந்திருக்க, அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கோ. எனக்குள்ள வில்லா ஃபோர்ட்ஸிக்கியோட சக்தி இருக்குது. என்னோடய ஒயிட் கார்மாவை யூஸ் பண்ணி ஒரு டிவைன் ட்ரீயை உருவாக்கி சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு நானும் ஒரு ஓட்சிக்கியாக மாறப்போகிறேன். அதுக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா சாக்ராவையும் எடுக்க போகிறேன். மனுஷங்க எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட கதையும் முடியதான் போகுது. ஒன்னால் என்ன தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஓ கூட இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட கையால் அணு அணுவாக நான் போட்டு தள்ளுவேன். நான் உன்னை உயிரோடு விடுறதுக்கான காரணமே ஏ கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு நீ தேவைப்படுற. அவங்ககிட்ட இப்போ உன்னை கூட்டிகிட்டு போக போறேன்னு கூட உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க போது நம்ம போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து கோடோட இடுப்புலேயே ஒரு உத கொடுக்குறான். இப்போ ஈடா கோட்கிட்ட சொல்கிறா, உடனடியே நீ கவாக்கியை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்து அவனோட காரணம் பொருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டா அவனோட சாக்கரை ட்ரேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வில்லேஜில் இருக்க ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. தேவையில்லாமல் நீ கவாக்கி அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனால தான் இவ்வளோ விஷயமும் நடந்துருச்சு. உடனடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே டக்குன்னு அவனை கூட்டிகிட்டு வா. இப்போ கவாக்கி பைபிளில் புருட்டை பார்த்து கத்திட்டு இருக்கா, இதுக்காக நீங்கள் வந்து உன்னால் கோட கண்டிப்பாக தோக்கடிக்கவே முடியாது. மற்றவங்க எல்லோரும் இங்கே வந்து அவங்களோட உயிருக்கு தான் ஆபத்து. நான் கோட் கூடயே போகிறேன்னு. பரவாயில்லையே கவாக்கி, நீ கூட ரொம்ப நல்லா யோசிக்கிற. என் கூட வர்றது தான் நல்லதுன்னு உனக்கு புரியுது. நான் உன் கூட வரத்துக்கான காரணம் உன்னோட பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்காக தான். உன்னோட பார்ட்னர் தான் உன்னோட மனசே மாற்றிருக்காங்க. அதனால தான் நீ என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க. உன்னோட மனசை மாற்ற தெரிஞ்ச அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வழியும் தெரியும்னு. இதெல்லாம் கேட்டதும் ஈடா ரொம்பவே வெக்கப்படுறா. கடைசியாக கவாக்கி என்ன மீட் பண்ண ஆசைப்பட்றான். பொருட்டோ அவனை தடுத்து நிறுத்த பார்க்குறான். ஆனால் அவன் என்ன சொன்னாலும் கவாக்கி கேட்கவே மாட்டான். அதனால் கவாக்கியோட வாயிலே ஒரு பஞ்சு கொடுக்குறான். போதும்டா, உன்னோட புலம்பெல்லாம் கிட்ட கிட்ட எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. எங்கள் அப்பாவை எவ்வளோ நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே போடுது. ஒன்று நான் தடுக்க விரும்பலை, ஆனால் அதே மாதிரி நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். ஒன்னாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க ஈடாக்கு திடீர்னு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. பொருட்டோ மாசாக பஞ்சு எல்லாக்கு பேசுகிறத பார்த்து பொருட்டோவே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கோடு கூட சண்டை போடுறதுக்கு நம்ம பொருட்டோ தயாராகிட்டா அவனோட கார்மா சக்தியை பயன்படுத்துகிறான். அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.